ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ டு ஆல் த சப்ஸ்கிரைப்ட் எம்ஜிஸ். என்ன மதன திடீர்னு கார்க்குள்ளே இருந்து வீடியோ மேக் பண்ணிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட் ஒரு 1 இயராகவே வந்து நான் காரில் இருந்து எப்போ ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேனோ இல்லை ஃபோட்டோ வந்து இன்ஸ்டாகிராமில் போடுறேனோ, அப்போது கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாகவே இருந்துக்கிட்டு, மதனை இது ஜாகுவார் தானே, மதனை இது பிஎம்டபிள்யூ தானே, இது பென்ஸ் தானே, இல்லை இது ஸ்கோடா கோடியாக் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கமெண்ட்ஸில் வந்து ஏதாவது கார் வந்து கெஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க. அப்புறம் நிறைய பேர் வந்து மதன் கௌரி லைஃப் ஸ்டைல்னு போட்டு ரோல்ஸ் ராய்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம கூட போட்டிருந்தாங்க. பட் ஆக்சுவலாக என் கார் இது எதுவுமே கிடையாது. எல்லாருக்கும் இருக்கிற மாதிரி சின்ன வயசில் வந்து ஒரு கார் வாங்கணுங்கிற ஆசை எனக்கும் இருந்திருக்கு. என்னோடய வாழ்க்கையில் 30 வயசுக்குள்ளே ஒரு கார் வாங்கணுங்கிறது வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்த ஒரு லட்சியம். எங்கள் வீட்டில் வந்து சின்ன வயசில் கார் கிடையாது. இன்ஃபேக்ட் நான் காலேஜ் படிக்கிறப்போ தான் ஒரு மாருதி 800 வந்து செகண்ட் ஹேண்டில் வாங்கியிருந்தாங்க. ஸோ என் ஃபேமிலியில் வந்து கார் வந்து ஒரு பெரிய ட்ரீமாக தான் இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சம்பாதிக்க ஆரம்பித்தேன் யூடியூப்குள்ளே வந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் எப்போவுமே வந்து ஒரு 30 வயசுக்கு முன்னாடி ஒரு லக்ஸுரி கார் வாங்குவேன்னு நான் நினச்சி பார்த்ததே கிடையாது. அண்ட் திஸ் இஸ் மை லக்ஸுரி கார். இந்தியாவிலே வந்து ரொம்ப கம்மியாக செல் ஆகிற கார்ஸில் இது ஒன்று. ஓகேவா, நிறைய பேருக்கு வந்து இந்த கார் தெரியாது. இட்ஸ் ஆக்சுவலி, வெயிட் பண்ணுங்கள், நான் முன்னாடி அப்படியே வந்து ஒரு பேன் வியூ போடுறேன், கண்டுபிடிக்கிறீங்களான்னு பார்ப்போம். வெயிட், ஃபன் ஃபேக்ட், போன வருஷம் நம்ம எக்ஸ் லவ் சாங் பண்ணியிருந்தோம்ல, அதாங்க நைட்டானா இருட்டாக இருக்கும் அந்த பாட்டில் வர்ற காரும் இந்த காரும் ஒரே கார் தான். லைக் இந்த காரை வந்து அந்த பாட்டில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன், ஆனால் யாருக்கும் தெரியாது அது என் கார் தான்னு பாருங்கள். ரொம்ப கஷ்டப்பட்டு கனவை தாண்டி அச்சீவ் பண்ண ஒரு விஷயம், ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். அதுக்கு காரணம் நீங்கள் தான் அஃப்கோர்ஸ். ஸோ உங்கள் கூட வந்து இது என்னங்கிறத ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன். உண்மைதான், முதல்ல பைக் இருக்கிறப்ப சொல்லிட்டு கார் வாங்கினதுக்கப்புறம் சொல்லலைன்னா அது தப்பில்லை. ஸோ என்னங்கிறத ரிவீல் பண்ணலாம், பெரிய தப்பெல்லாம் இல்லை, டாக்ஸ்லாம் ஒழுங்காக தான் கட்டுறேன், ஸோ ரிவீல் பண்ணிடலான்னு நினச்சேன். ஸோ வாங்க, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். யா, ஸோ திஸ் இஸ் மை கார். ஸோ அந்த கழுத்தில் என்ன கயிறுன்னு பார்த்தீங்கன்னா உள்ள மைக்கை தான் அப்படி சுற்றி போட்டிருக்கேன். ஸோ இது என்ன காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஸ்கோடாவில் இருக்கிற சூப்பர்ப் லாரன் அண்ட் கிளமெண்ட் அப்படிங்கிறது தான் வந்து இந்த காரோட பேர். எத்தனையோ ஸ்கோடா ஆட்ஸ் பார்த்தீங்கன்னா கூட இந்த காருக்கு வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருக்காது. பிகாஸ் இது வந்து ஒரு அவங்களோட பெரிய ஒரு ப்ராஃபிட் மேக்கிங் கார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறத தாண்டி, இந்த கார் வந்து அவங்களோட ஒரு ஃப்ளெக்ஸ் மாதிரி ஸ்கோடா இருந்துக்கிட்டு, ஏய் எங்களால் இதெல்லாம் முடியும்டா, பாடுறா எல்லா ஃபீச்சர்ஸையும் வச்சு பிஎம்டபிள்யூ பென்ஸ் ஆடிக்கு நிகராக இல்லை அதுக்கு மேலே நாங்கள் 4 ஸ்டெப்பு போய் எங்களால் ஃபீச்சர்ஸ் கொடுக்க முடியும்னு சொல்லி உருவாக்குன கார் தான் இது. ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் காரோட கிரில்லே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஸ்கோடாவோட ட்ரேட்மார்க் கிரில் இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா லாரன் அண்ட் கிளமெண்ட் அப்படிங்கிற பேட்ஜிங் வந்து அவங்க பெருசாக போட்டிருப்பாங்கல்ல. ஸோ இந்த லாரன் அண்ட் கிளமெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கோடா கம்பெனி வந்து 125 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்தவங்க. ஸோ அவங்களோட பேரை போட்டு இது வந்து அவங்களோட அனிவர்சரி எடிஷன், 125th இயர் எடிஷன் இந்த காரு. ஸோ ரொம்ப ப்ரௌடாக வந்து எங்களோட எல்லா கெப்பாசிட்டி இதுக்குள்ளே வச்சு நாங்கள் செஞ்ச ஒரு கார் இது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் செலவாகும், விரல் விட்டு எண்ணிடலாம் அந்த மாதிரி தான் இந்த கார் செலவாகும். பிகாஸ் இந்த காரோட ப்ரைஸ் ரேஞ்சுக்கு நம்ம பிஎம்டபிள்யூ இல்லை பென்ஸ் அப்படின்னு ஜம்ப் ஆகிடலான்னு நிறைய பேர் அந்த பிராண்டுக்காக போய் உழுவாங்க. பட் எனக்கு வந்து பிராண்டை தாண்டி இருக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கிற ஃபீச்சர்ஸ். உண்மையிலே சொல்கிறேன், வந்து ஒரு ஃபீச்சர் பேக்டு கார். கார் வாவ் கேள்விப்பட்டிருப்பீங்களா, யூரோப்பில் இருக்கிற ஒரு பர்டிகுலர் மேகசின். ஸோ அவங்க வந்து வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் வேல்யூ ஃபார் மனி கார் இது தான் அப்படின்னு சொன்னாங்க. அதில் எதுக்கு மதினா அப்போ கோடை போட்டேன்னு கேட்டிங்கன்னா, சென்னை என்னை போட வெண்ணைன்னு சொல்லிச்சு. அசால்ட்டாக சென்னையில் எல்லோரும் கோடு போட்டுடுறாங்க, அதில் விழுந்த ஒரு கோடு தான் இது. பட் எனிவே, இது என்ன ஏரியா தெரியுமா, ராயபுரம். போகிறப்போ ஒருத்தன் வந்து அப்படியே உள்ளே விட்டு ஏற்றிட்டு போயிட்டான், டேய் தம்பி தம்பி நில்லுப்பா நில்லுப்பாங்கிறதுக்குள்ளே கிளம்பி போயிட்டான். பட் இதுதான் வந்து நம்ம காரோட ஆக்சுவல் லென்த்தா. இது வந்து ஆடி A6, அப்புறம் வந்து பென்ஸில் இருக்கிற E-Class அந்த லென்த் வந்து இதில் உங்களுக்கு கிடச்சிரும். இன்ஃபேக்ட் அந்த காரெல்லாம் விட இது வெயிட்டு கூட அதிகம். நீங்கள் BMW 2 Series விட, அதே மாதிரி ஆடியில் இருக்கிற A4 விட, பென்ஸில் இருக்கிற C-Class A-Class எல்லாத்தையும் விட இந்த காரோட வெயிட் அதிகம், 1.5 டன். ஸோ ஜென்ரலாக இந்த வெயிட் எதுக்கு சொல்லுவாங்கன்னா, அவ்வளோ ஸ்டர்டியாக கார் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. எனிவே, கமிங் பேக் டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, காருக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க. எஸ், ஸோ ஓப்பன் பண்ணால் This is the interior of the car. இங்கே ஒரு லாரன் அண்ட் கிளமெண்ட் பேட்ஜிங் வரும் பாருங்கள், சொன்னேன்ல. ஸோ எல்லா இடத்துலையும் லாரன் அண்ட் கிளமெண்ட்னு வந்துக்கிட்டே இருக்கும். அதான் இந்த காரோட ஃபவுண்டர்ஸோட பேர். உள்ளே வந்ததுக்கப்புறம் ஒரு ஸ்லீக்கான ஒரு இன்டீரியர்,
ரொம்ப மினிமலிஸ்ட்டாக இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த இடம் ஃபுல்லாக வந்து லைட் ஓடிட்டுருக்கும். இப்போ ப்ளூ தீமில் செட் பண்ணியிருக்கிறதுனால எல்லாமே வந்து ப்ளூவில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணலாமா காரா? ஓகே, ஷால்வி? ஸோ எஸ், ஸோ கார் இஸ் அலைவ் நவ். எனிவே, காருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி கார் வெளியில் வந்து ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால உள்ளுக்குள்ளேயுமே வந்து நிறைய ஸ்பேஸ் இருக்கும். அண்ட் எல்லா சீட்ஸுமே வந்து கம்ப்ளீட்டாக ஆட்டோமேட்டிக்கலி அட்ஜஸ்டபிள். ஸோ எல்லாமே வந்து அந்த ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. ஸோ யா, ஸோ மூணு மெமரி சீட் ஃபங்க்ஷன் வச்சுக்கலாம். அண்ட் சீட்டை வந்து மேலே கீழே இறக்கிக்கலாம். அண்ட் முன்னாடி பின்னாடி அகெயின் லம்பார் சப்போர்ட் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நிறைய கார்ஸில் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. இருந்தாலும் உங்களுக்கு அங்கேயே வந்து மேப் வர ஆரம்பிச்சிருது. ஸோ மேப்பு வந்து ஜூம் பண்ணுறது, நம்ம இங்கேருந்தே ஜூம் பண்ணிக்கலாம். மேப் வந்து நம்மளுக்கு இங்கேருந்தே கிடச்சிரும். ஸோ நம்ம ஃபோனை வச்சு தேடி பார்த்துட்டு இருக்க தேவையில்லை. அதே மாதிரி நம்மளுக்கு மைலேஜ் வந்து ரொம்ப கேவலமாக தரும். ஃபார் எக்ஸாம்பிள், 7 கிலோமீட்டர் இப்போ தந்துட்டுருக்குது பெட்ரோல் காரு. ஸோ பயங்கரமாக பெட்ரோலுக்கு காசு போட்டே செலவாகும். அட் த சேம் டைம் கம்ஃபர்டபுளாக ஓட்ட முடியும். உங்களுக்கு பெருசாக வந்து வண்டி ஓட்டுற ஃபீலே இருக்காது. ஏதாவது பெருசாக வந்து ஷேக் எதுவும் இருக்காது. காரில் வந்து வென்டிலேட்டட் சீட்ஸ். ஸோ சீட்டை வந்து நம்ம இங்கே வென்டிலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சீட்டை வந்து நம்ம ஹீட்டும் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே சீட்டுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ரொம்ப கோல்டாக ஃபீல் பண்ணுறாங்க, யாராவது ஒருத்தவங்க இங்கே உட்காந்துருக்காங்கன்னா நம்ம ஹீட் கொடுத்துக்கலாம். ஒரு வி கேன் டர்ன் ஆன் த ஏசி ஃபார் த சீட். அகெயின் பார்த்தீங்களா, காரில் எங்கேயுமே வந்து லாரன் அண்ட் கிளமெண்ட் பேட்ஜிங் போட்டு வச்சுருப்பாங்க. அண்ட் ஆம்பியன் லைட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ ஃபுல்லாக கார் ஃபுல்லாகவே பார்த்தீங்கனாலும் ஒரு ப்ளூ டோனில் இருக்கா. ஸோ ஃபுல்லாகவே வந்து ஆம்பியன்ட் லைட் தான் இது. அதை வேணால் நம்ம மாற்றவும் செஞ்சுக்கலாம். ஸோ இங்கே வந்து இங்கே பேக்ரவுண்ட் லைட்டிங்கில் போய் அண்ட் ஸோ இங்கே பிங்க் வச்சோன்னா அப்படியே ஃபுல்லாக பிங்க் கலர். பிங்க் தானே இது, பிங்க்னு தான் நினைக்கிறேன். ஸோ பிங்க் இதுக்கு வந்துடும். இங்கே வரைக்கும் கம்ப்ளீட்டாக பிங்க் மோடுக்கு போயிடும். ரெட்டு வச்சோன்னா கம்ப்ளீட்டாக ரெட் இதுக்கு போயிடும். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் ப்ளசண்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நான் வந்து ப்ளூ வைப்பேன். எனக்கு ப்ளூ பிடிக்கும்னு. ஸோ ப்ளூ கலரில் நம்ம செட் பண்ணிட்டோமா? ஓகே, இதில் எந்த கலர் நாம மாற்றிக்கலாம். ஒயிட்டு ஆர் ஆரஞ்ச், வாட் எவர் ஆம்பியன்ட் லைட்டிங் வி வாண்ட், நம்ம இதை மாற்றிக்கலாம். இப்போதைக்கு நம்ம ப்ளூ வச்சுப்போம். மாறிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ யா, எனிவே, ஸோ இது ஒரு ஃபீச்சர். அடுத்து வந்து அகெயின் எல்லா கார்லேயும் இப்போ வந்து சன் ரூஃப் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. ஒரு ஃபன் ஃபேக்ட் என்ன தெரியுமா, சன் ரூஃப் எதுக்குன்னு தெரியுமா? இப்போ நிறைய பேர் இந்தியாவில் வந்து சன் ரூஃப் இருந்தால் தான் கார் வாங்குவோம்னு சொல்கிறாங்கல்ல. ஆனால் இந்தியாவுக்கு வந்து ஒரு இது தேவையே இல்லாத ஃபீச்சர். எதுக்கு சன் ரூஃப் முத முதல்ல கொண்டு வந்தாங்கன்னா, இந்த யூரோப்பியன் கண்ட்ரீஸ் அமெரிக்காலாம் இருக்குல்ல, ஸோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப பனி பிரதேசம். இந்த வின்டர் டயத்தில் வந்து கொஞ்சோண்டு சூரியன் மேலே வந்தால் கூட அந்த சூரிய வெளிச்சம் நம்ம மேலே பட்டுச்சுன்னா ஸ்கின்னுக்கு நல்லாயிருக்கும். கம்ப்ளீட்டாக வந்து பேக்டாக இருக்கிறத விட சூரிய வெளிச்சம் உள்ளே வர்றதுக்கு தான் இந்த சன் ரூஃப் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரே முத முதல்ல யூரோப்பியன் கண்ட்ரீஸில் தான் வர ஆரம்பிச்சிச்சு. ஆனால் நம்ம குழந்தைங்கள மேலே ஏற்றி நிறுத்தி வைக்கிறதுக்காக நம்ம ஊர்லேயும் இப்போ எல்லோரும் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கார் வாங்கினதுலேருந்தே எனக்கு இருக்கிற ஒரு பெரிய ஆசை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது மேலே நின்று எனக்கு பார்க்கணுன்னு. பட் நோங்க, அதுக்காக ஆசைப்பட்டு யாராவது ஒருத்தங்க செல்ஃப் டிரைவிங் காரில் ஓகே நம்ம மேலே நேரி நின்று பார்க்கலாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பார்க்கவே மாட்டீங்க. பிகாஸ் நீங்கள் ஓட்டிட்டு தான் இருப்பீங்க. இங்கே வந்து நான் ஏறி நின்னதே கிடையாது. இது வரைக்கும் ஒரு 1-2 பேர் தான் நின்றுருப்பாங்க, அதுவும் நான் இல்லை. ஸோ நான் எப்போவுமே டிரைவர் வேலையை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்திருக்கேன். எனக்கு வந்து யாருமே ஓட்டுறது பிடிக்காது. எனக்கு என் காரை நான் தான் ஓட்டணும். எப்போவுமே எனக்கு நான் ஓட்டினா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குங்கிறதுனால நான் தான் ஓட்டுவேன். மியூசிக் ஓகே, ப்ளே பண்ணுவோமா? Manhattan, போதும். இப்போ இந்த பட்டன் நமக்குனா 360 டிகிரி கேமரா வந்துடும். ஸோ கார் வந்து இப்போ இது செம்ம ஃபீச்சருங்க. ஆனால் இப்போ கார் வந்து மூவ் ஆகிறது நம்ம இங்கேயே பார்க்க முடியும் பாருங்களேன். ஸோ இப்போ பார்க்கிங்லேருந்து எடுத்துட்டேன். ஸோ கியர் போட்டேன், கார் அப்படியே மூவ் ஆகுறது தெரியுதா உங்களுக்கு? கார் முன்னாடி மூவ் ஆகுது. இப்போ ரிவர்ஸில் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ரிவர்ஸ் போட்டேன், வந்து 360 டிகிரி இங்கே தெரியுது பாருங்கள். இப்போ என்னாகுனா, நான் இங்கே பின்னாடி போக போக இங்கே வந்து ரியர் கேம் மட்டும் வர்றது பெருசு இல்லை, அந்த கார்லேயே வந்து 4 சைடும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ காரோட ரைட் சைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், லெஃப்ட் சைடு எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம், முன்னாடி எப்படி இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். எல்லாமே வந்து எனக்கு இங்கே கரெக்டாக டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். ஸோ இட்ஸ் எ ப்ரெட்டி குட் ஃபீச்சர். என்னை பொறுத்தளவுக்கு இந்த காரோட ஒரு ரொம்ப நல்ல ஃபீச்சர்ஸில் இது ஒரு முக்கியமான ஃபீச்சர். 360 டிகிரியும் நம்மளுக்கு கேமராவில் வந்துடுறது. தெர் இஸ் அ வேனிட்டி மிரர். ஸோ தள்ளோன்னா நம்மளுக்கு நம்ம மூஞ்சி தெரியும். க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பின்னாடி சீட் போவோம். ஸோ யா, ஆனால் உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த இடத்துல யாராவது உட்காந்துட்டு வந்தாங்கன்னா சொகவாசி இந்த காரில் பயங்கரமாக இருக்கும். ஏன்னா கம்ப்ளீட்டாக வந்து பின்னாடி சீட்டை தள்ளிட்டு அப்படியே ஸ்லாட் பண்ணிட்டு
அது ஒரு வேற லெவல் இதில். அண்ட் பட்டன்ஸ் இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து உங்களுக்கு கண்ட்ரோல் கொடுத்துருப்பாங்க. இது போக இங்கேயும் கண்ட்ரோல் இருக்கும். பின்னாடி உட்காந்துட்டு இருக்கவங்க யாராவது இந்த சீட்டை முன்னாடி தள்ளி விடணும்னா அதுக்கு கண்ட்ரோல் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க, பாஸ் பட்டன்ஸ் அப்படின்னு இதை சொல்கிறாங்க. ஏன் இங்கே கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க நான் சொல்கிறேன். இப்போ நான் பின்னாடி போய் காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்க, லைட்டை போட்டுருவோமா பின்னாடி. ஓகே, அதுக்கு பட்டன் இங்கே இருக்குது. ஸோ ரியர் லைட்ஸ், ஃப்ரண்ட் லைட்ஸ், எல்லா லைட்டையும் போடுவோம். இருக்குல்ல, வாங்க. ஸோ பின்னாடி வந்தோன்னா முதல்ல நான் என்ன மாதிரி நீங்கள் ஏதோ தொங்கிட்டுருக்குன்னு கேட்டிங்களா, என்னோட கோட் வேறு ஒன்றும் கிடையாது. எமர்ஜென்சின்னு ஏதாவது ஒரு சுச்சுவேஷனில் எங்கேயாவது கோட் போட வேண்டியது வந்துருச்சு, எல்லாருமே நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க, நான் மட்டும் முக்கியாக ட்ரெஸ் பண்ணிட்டேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஒரு கோட் எங்கே எப்போவுமே இங்கே தொங்க விட்டுருப்பேன். எங்கள் கோட் ஹேங்கரும் அவங்களே வந்து கார் கூடவே வந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர். அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே உட்காந்துருவோம். ஸோ பஞ்ச் ஆஃப் பில்லோஸ். பட் உள்ளுக்குள்ளே வந்துட்டோன்னா எஸ், ஸோ உள்ளுக்குள்ளே வந்து இங்கேயே நீங்கள் வந்து ஏசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இந்த காரை வந்து உருவாக்குனவங்க வந்து இந்த சீட் தான் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து இந்த சிஇஓஸ் அந்த மாதிரி எக்ஸிக்யூட்டிவ் கார் இது மெயினாக பார்த்தீங்கன்னா. ஸோ அவங்க வந்து டிரைவர் யாராவது ஓட்டிகிட்ருக்கப்போ இங்கே அவங்க உட்காந்துக்கிட்டாங்கன்னா அவங்களே வந்து இந்த சீட்டை நல்லா முன்னாடி தள்ளி விட்டுற முடியும். ஸோ இந்த பட்டனை வச்சு அவங்க பின்னாடி இருக்கிறவங்க கையில் தான் கண்ட்ரோலே இருக்கும். ஸோ அவங்க வந்து அப்படியே ஃபுல்லாக காரை முன்னாடி தள்ளி விட்டு எவ்வளோ பெருசு இந்த இடம் கிடைக்குதுன்னு பாருங்கள், அன்பிலீவபிள். கரெக்டாக அதே மாதிரி லவ்வர்ஸ் யாராவது மேக் அவுட் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் இட்ஸ் அ குட் ஃபீச்சர். எனிவே, கம்மிங் பேக், மாட்டிக்காதீங்கப்பா, நான் சும்மா சொன்னேன். எனிவே, பட் திஸ் இஸ் பிரிட்டி லார்ஜ் ரூம் வந்து இங்கே கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா. இவ்வளோ தூரம் உங்களுக்கு கிரியேட் ஆகிடும். எப்படி நான் வந்து கோட் வந்து எமர்ஜென்சிக்கு வச்சிருப்பேனோ அதே மாதிரி வந்து ஒரு வேஷ்டியும் இப்போ எமர்ஜென்சிக்கு வச்சிருப்பேன். எங்கேயாவது ட்ரெடிஷ்னலாக எல்லோரும் இருக்காங்க, நம்ம மட்டும் ஃபார்மலாக வேறு ஏதாவது கோட் போட்டு போயிட்டோம்னா உடனே மாற்றிக்கிறதுக்கு இது ஒரு எப்போவுமே காருக்குள்ளே இருக்கும். அண்ட் சோயா, யூ ஹாவ் டூ கப் ஹோல்டர்ஸ் அண்ட் ஒரு பென் ஹோல்டர், ஐபேட் ஹோல்டர், எல்லாமே உங்களுக்குள்ள பென் ஹோல்டர் இங்கே இருக்குது, ஐபேட் ஹோல்டர் இங்கே இருக்குது. அப்புறம் வேறு என்ன ஃபீச்சர், இது ஒரு செம்ம ஃபீச்சருங்க. இப்படி வந்து ரெண்டு இதில் தூட்டுக்கலாம். இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்லை தூங்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பின்னாடி இருக்கிறவங்க தூங்கிட்டு இருக்காங்கன்னா அவங்க தலை ஆடாமல் இருக்கிறதுக்கு இப்படி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ இதை நான் முன்னாடி இழுத்து விட்டுக்கிட்டேன்னா அதே மாதிரி இந்த சைடும் முன்னாடி இழுத்து விட்டுக்கிட்டேன்னா தூங்குறப்போ தலை ஆடாமல் இருக்கிறதுக்கு அப்படி இப்படியே படுத்துட்டு போகலாம். இல்லைனா நம்ம முன்னாடி இங்கே எங்கேன்னு விழுந்துட்டு போகல. ஸோ பின்னாடி யாராவது அப்பா அம்மா உட்காந்துட்டு வந்தாங்கன்னா அதுக்கு வந்து இந்த ஃபீச்சர் செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஃபுல் ஃபீச்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இங்கேருந்தே பின்னாடி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ பின்னாடி வந்து ட்ரங்க்குள்ளே நீங்கள் எதனால் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இங்கே வழி கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வெளியே போகலாமா இருப்பியும். அண்ட் இங்கேயுமே வந்து ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த கலருமே மாறும், நம்ம எந்த கலர் சூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். வந்து உங்களுக்கு ஸ்கோடாவோட பேட்ஜிங் வந்து தரையில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ டோருக்கு ஏற்ற மாதிரி அது மூவ் ஆகும். ஸோ இங்கே டோர் மூவ் பண்ணுற மாதிரி இங்கேருந்து ஒரு லேசர் வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இங்கே வந்து ஒயர்லெஸ் சார்ஜிங் இருக்குது. ஸோ ஃபோனுக்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் வந்து நீங்கள் இங்கே வச்சுக்கலாம். ஸோ ஃபோனை வந்து இதுக்குள்ளே போட்டு சார்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு லைட்டிங், அது போக வந்து டைப் சி கொடுத்துருக்காங்க, அந்த ஒயர் போட்டும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து கப் ஹோல்டர்ஸ் இருக்குது. அண்ட் தர் இஸ் அ ஹியூஜ் ஹேண்ட் ரெஸ்ட் அண்ட் அதுக்குள்ளேயுமே வந்து ஸ்டோரேஜ் வச்சுக்கலாம். காரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூவே பண்ணி முடிச்சிட்டேன். பட் எனிவே, என்னை பொறுத்தளவுக்கு பெட்ரோல் ஒரு செலவுங்கிறது வந்து நான் கார் வாங்கினப்போ ரியலைஸ் பண்ணல. பட் வாங்கினதுக்கப்புறம் பயங்கரமாக பெட்ரோல் ஊற்றி வந்து நாக்கு தள்ளுதுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஸோ அது வந்து ஒரு பெரிய கன்சர்ன். அதை தாண்டி த கார் இஸ் சாலிட் ஆஸ் டிராகன். அதை காருக்கு நான் வச்சிருக்கிற பேரே ட்ரோகோன் அப்படின்னு தான் வச்சுருக்கேன் கேம் ஆஃப் த்ரோன்ஸ்லேருந்து. ஸோ மற்றபடி பர்ஃபெக்ட், பர்ஃபெக்ட் காருங்க. ஒரு இன்னொரு பிரச்சனை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் காரில் வந்து ஏதாவது இடிச்சிருச்சு, அடி வாங்கிடுச்சு அப்படின்னா ரீப்ளேஸ்க்கு வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு ஒரு பார்ட் தேவைன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் எல்லாமே இம்போர்ட்டட், இது வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம நாட்டுக்குள்ளே கொண்டு வரணும் ஜெர்மனிலேருந்து. ஸோ அது ஒரு பிரச்சனை இருக்கும். அதை தவிர காரில் இது வரைக்கும் ஒரு வருஷமே எனக்கு எந்த பிரேக் டவுனோ இல்லை எந்த பார்ட்ஸோ மாற்ற வேண்டிய பிரச்சனை வந்ததில்ல. இட்ஸ் அ சாலிட் காருங்கிறதுல சந்தேகம் இல்லை. பட் உங்களோட ஃபேவரட் கார் இது அப்படிங்கிறத கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். ஜென்ரலாக எம்ஜி ஸ்குவாடுக்கு ஃபேவரட் கார் எது இருக்குன்னு நம்ம பார்ப்போம் கமெண்ட் செக்ஷனில். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். நாளைக்கு உங்களோட வீடியோவில் பார்க்கறதுதான். சியர்ஸ்.